இது வந்து நீ சாணி எடுத்து பண்ண பூசணுங்கிறது கிருமி நாசினி சாணி, அதுக்காக நம்ம வீட்டு முன்னாடி முழுகிறோம். அதை மாற்றி அதுக்குன்னு ஒரு பவுடர் தயாரித்து விற்கிறானே, ஒன்று ரெண்டு பேர் தயாரித்து விற்கிறது மட்டும் இல்லை, அது விஷத்தை கலக்கிறானே, அந்த விஷத்தை சாப்பிட்டா உடனடியாக உயிர் போத, ஏன் அதை நாம் தடுக்கக்கூடாது? நீ வீட்டு முன்னாடி கிருமி நாசினி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் சாணி எடுத்து முழுகு, சாணி மாதிரி இருக்கிற ஒரு பவுடர் எடுத்து எடுத்துக்கு முழுகிற, அதை வாங்கி வீட்டில் ஸ்டாக் வைக்கும்போது இந்த தற்கொலை எண்ணம் உள்ளவர்கள் அதை எடுத்து ஈஸியாக உட்கொள்ள தொடங்கிறாங்க. அதனால் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிவித்துக் கொள்வது, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இதை கொண்டு சென்று இந்த சாணி பவுடர் தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் அந்த மாதிரி எத்தனை பேர் தயார் பண்ணுற போகிறான்? ஒரு 10 பேர் பாதித்தா பாதிக்கிட்டோம், வேறு தொழில் பண்ணு. ஒரு கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு விஷயம் ஒன்று, இன்னொன்று இது உயிர் பாதிக்கிற விஷயமாகவும் இருக்குது. நீ அவங்க கையில் போய் சாவுக்கான அந்த விஷ கண்டென்ட்டை குறையின்னு சொல்கிறதை விட நீ அதை தயாரிக்கவே தயாரிக்காதன்னு சொல்லிட்டு போயிடுவோம். துறையின் செயலாளர் அவர்களும் NHM MD அவர்களும் நம்ம இன்னும் தலைமை செயலாளர்களெல்லாம் பேசி நானும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன். இதனால் பாதிப்பு பெரிய அளவில் யாருக்கும் இருக்காது. இதுக்கு உடனே யாரும் நாங்கள் 1000 கணக்கில் எங்கள் தொழில் பாதிக்கணும் யாரும் சொல்லவும் முடியாது. இந்த விஷயத்தை ஒன்று தடுத்துருவோம். அதே மாதிரி அடுத்து சாவுக்கு இன்னும் காரணமாக இருக்கிறது இந்த பாலிடாயில், இந்த எலி மருந்து, இதெல்லாம் இதெல்லாத்தையும் வந்து நம்ம தடுக்க முடியாது. ஆனாலும் கூட விற்பனையாளர்கள் பாதுகாப்பாக லாக்கர்களில் வைத்து விற்பனை செய்ய வேண்டும், வெளிப்படையாக வைத்திருக்கக்கூடாது என்கின்ற நிபந்தனைகளை இந்த நாளிலிருந்து நாம் விதிப்போம். இந்த பாலிடாயிலு இந்த மாதிரியான இந்த விஷ உடனடியாக உயிர்கொல்லியாக இருக்கிற இந்த எலி மருந்து மாதிரியான இதை நல்ல ஒரு லாக்கரில் வச்சு விற்பனை பண்ணுங்கள், ஓப்பனில் வைக்காதீங்க. இதை வந்து நம்ம அறிவுறுத்தலாம்.